they call me master matragal varu bastard bastard ulla vanda parati anna yaaru welcome to sreetan.com நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு தேநீர் தான் பார்க்க போகிறோம். அது என்ன தேநீர் கேட்டீங்கன்னா செம்பருத்திப்பூ டீ தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி. இது காலைகளுக்கு ரொம்ப நல்லது, ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா இது ஓகேமான ஒன்று. இதை வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறது எப்படின்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா, எப்படி செய்ய பார்க்கலாமா? வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், லெமன். ஓகே, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெரி சிம்பிளுங்க, பாருங்கள். பூவை நல்லா இது வந்து கொதிக்கிற வெந்நீர் வச்சுருக்கிறேன். இதில் ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மகரந்த இதை மட்டும் எடுத்து தூர போட்டுக்கலாம். இது இது வந்து நமக்கு வேண்டாம். இப்படியும் பண்ணலாம், அப்புறம் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். கொதிக்க தண்ணியில் இதை போட்டுக்கலாம். ஓகே, லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கலர் மாறுறதை நீங்களே பார்க்கலாம். ஓ, இங்கே என்ன ஒரு ரெட் கலர் பார்த்தீங்களா? இது நம்ம உடம்புல போய் அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும். இதில் நமக்கு இதை நீங்கள் அப்படி கூட குடிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள், அவ்வளோதாங்க. செம்பருத்தி டீ ரெடி. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். மசால் டீக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த ப்ரிப்ரேஷன்லாம் நீங்கள் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இதில் வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்குங்க. அது நம்ம உடம்புக்கு அவ்வளோ பெண்களுக்கு, லேடிஸ்க்கு முக்கியமாக வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. நான் அதுக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அந்த துவர்ப்புக்காக. குட்டி பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸிங்கில் நீங்கள் ரோஜா இதழ் வச்சு நாட்டு ரோஸ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நாட்டு, இது வந்து நாட்டு ரோஸ் இல்லை, இது வந்து பட்டன் ரோஸ் தான். நீங்கள் வந்து நாட்டு ரோஸ் கிடச்சிச்சின்னா அந்த இதுலேயுமே இதே மாதிரி டீ ரெடி பண்ணி குடிங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. வயிற்று பூன்னு இருந்ததுன்னா சீக்கிரமே குணமாகும். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.